ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்ஐ தமிழன் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2021 கவர்மெண்ட் லேப்டாப் என்ன லேப்டாப் வரப்போகுது, என்ன வாய்ஸ் வரப்போகுது, என்ன ரேமு, அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒன்று ஒன்றும் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆள்னு வரும், அந்த ஆளை கிளிக் பண்ணி நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உள்ள போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம், மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணும் ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுவதற்கு மோட்டிவாக இருக்கும். மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணுங்கள். லினோவா கம்பெனி தான் மூட்டாங்களே, என்ன லேப்டாப் தர போகிறாங்கன்னு கேட்பீங்க. என்ன லேப்டாப் தர போகிறாங்கன்னா ஹெச்பி லேப்டாப் தர போகிறாங்க. இதோ பாருங்கள், இந்த லேப்டாப் தான் நமக்கு தர போகிறாங்க. இப்போ லேப்டாப் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, சிஸ்டமோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பென்டிஎம் டிஎல் கோட் அந்த ப்ராசஸர் தான் தர போகிறாங்க. இப்போ தான் பார்க்கக்கூடியது ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் என்ன தர போகிறாங்கன்னு பார்ப்போமா. என்ன ஹார்ட் டிஸ்க்? ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ், ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ்னு பார்த்திங்கன்னா 160 GB மினிமம், இல்லைன்னா 320 GB தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டு இது சொல்கிறாங்க, இல்லை ரெண்டுத்தில் எது வரும் தெரில. போன வாடி பார்த்தீங்கன்னா லினோவோ i40 125 500 GB கிட்ட கொடுத்தாங்க, இந்த வாட்டி மைனஸ் தான். அப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ரேம் தர போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 GB ரேம் தர போகிறாங்க. DDR3 ST ரேம் தர போகிறாங்க. ரேமோட ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 1066 ஸ்பீடு தர போகிறாங்க. ஓகே, இப்போ தெரிஞ்சிருக்கோம் ரேம் என்னென்னு. 2 GB ரேமு, போனவாட்டின்னு பார்த்தீங்கன்னா 4 GB ரேமு, இந்த வாட்டி 2 GB ரேமு. சிஸ்டமோட டைப் சின்னு பார்த்தீங்கன்னா 32 பிட் தான் தர போகிறாங்க. போனவாட்டின்னு பார்த்தீங்கன்னா 64 பிட் தந்தாங்க. அப்புறம் விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் ஒரு விண்டோஸ் 10 OS தர போகிறாங்க, ஒரிஜினல் OS. சிஸ்டம் மேன் ஃபியூ கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா AMD ப்ரோசர் தராங்க. லேப்டாப்போட ஸ்க்ரீனோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 14 இன்ச் ஸ்க்ரீனு, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லேப்டாப் ஸ்க்ரீனு. லேப்டாப்க்கு 1 இயர் வாரண்டி தராங்க. இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இது நம்ம பார்த்ததெல்லாம் கூகுளில் வெளியான லீக்ஸ் தான் பார்த்தோம். இது அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. அஃபிஷியல் நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடலாம். இந்தமாரி தான் இந்தமாரி லேப்டாப் வரப்போகுதுன்னு பார்த்துருக்கோம். இந்தமாரி வந்துச்சுன்னா பரவாயில்ல, இந்தமாரி லேப்டாப் வரணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லேப்டாப் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த லேப்டாப்பு யார் தர போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் லீக்ஸில் பார்த்தப்ப 11th and 10th தரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க, 11th தரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ படிக்கிற 11th தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதிய நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் நிறைய போடுறதுக்கான வாய்ப்பு, நிறைய வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோ, டெக் சம்மந்தமான வீடியோஸ். இது போன்ற வீடியோவை நீங்கள் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களிடமிருந்தே விடைபெறுவது இப்ராஹிம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அன்பால் இணையும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.